தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது எட்டாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் புத்தகத்திலுள்ள தாள் எண் நான்கு அதாவது வெப்பம் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்வி எண் ஒன்று கீழ்கண்டவற்றில் எது வெப்பசலன முறையை உள்ளடக்கியது சூடான காற்று மேல் மேலெழும்புவதும் குளிரான காற்று கீழ் இறங்குதலும் எனவே இ என்பது சரியான தெரிவு அடுத்து இரண்டாவது திடப்பொருள் வாயுவாக மாற்றமடைதல் டேஷ் ஆகும் பதங்கமாதல் ஆகும் ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து இரண்டாவது பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக மூன்றாவது நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாக்குவதற்கு டேஷ் காரணமாகும் வெப்பச்சலனம் நான்காவது சூரியனிடமிருந்து வரும் வெப்ப ஆற்றல் டேஷ் மூலம் பூமியை வந்தடைகிறது வெப்ப கதிர்வீசல் ஐந்தாவது ஆற்றலின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும் ஜூல் ஆறாவது திடப்பொருளில் வெப்பமானது ஒரு முனையில் இருந்து மற்றொரு முனைக்கு கடத்தப்படும் நிகழ்வு வெப்ப கடத்தல் பகுதி மூன்று சரியா தவறா என கூறுக தவறான கருத்தை திருத்தி எழுதுக ஏழாவது ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும்போது அப்பொருளின் வெப்பநிலை குறைவடைகிறது தவறு அப்பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது அடுத்து எட்டாவது வாயுநிலையிலிருந்து நிலைக்கு மாறும் நிகழ்வு குளிர்தல் எனப்படும் சரி அடுத்து ஒன்பதாவது சலனம் திரவ மற்றும் திண்மப் பொருட்களில் ஏற்படும் தவறு சலனம் என்பது திரவம் மற்றும் வாயு பொருட்களில் ஏற்படும் அடுத்து பத்தாவது வெப்பக்கடத்தல் மூலம் திரவத்தில் வெப்ப பரிமாற்றம் செய்யப்படுகிறது தவறு வெப்பக்கடத்தல் திண்மத்தில் வெப்பக்கடத்தல் திண்மத்தின் மூலம் வெப்ப பரிமாற்றம் செய்யப்படுகிறது நன்றி மாணவர்களே